ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேட் சிவசக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃப்ளவர் மாவு, சோடா உப்பு, அரிசி மாவு, மைதா மாவு, கலர் பவுடர், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் கொஞ்சம், உப்பு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பெருசாக. சில்லி சாஸு, ரெட் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் பொடி பொடியான கட் பண்ண இஞ்சி பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், கொடமிளகாய். ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். காலிஃப்ளவரில் புழு பூச்சிலாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பூச்சிலாம் வந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். மாவு எடுத்து போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கலர் பவுடர் கொஞ்சம், லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே வானல் காயட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடிச்சு எடுத்துக்கலாம் கோபி மஞ்சூரியனுக்கு.
வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி ஊற்றணும். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கணும். வதங்கிருச்சு, இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொடை மிளகாய் போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இது நல்லா அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கோபி மஞ்சூரியன். இப்போ பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். தேவையான காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடி. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். செம்ம சூப்பராக வந்தது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. Thank you.